ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிரைம். எக்ஸாம்பிள் 6.8 பார்க்கலாம். இவால்வேட் சொல்லிட்டு நமக்கு ரெண்டு சப் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம். சைன் 49 டிகிரி டிவைடட் பை காஸ் 41 டிகிரி. இப்போ நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி கொடுக்கும் போது சைனும் காசும் பார்த்தீங்கன்னா நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது நமக்கு 90 டிகிரி வருது. ஸோ இந்த சம்மை நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒன்று வந்து 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். நான் இப்போ நியூமரேட்டரே நான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த சைனை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 49 வந்து நான் 90 மைனஸ் தீட்டாவை அதை ப்ரிப்பேர் பண்ண, 90 49 நம்ம சப் பண்ண போகிறோம். சப் பண்ணும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 41 கிடைக்கும். எப்போவுமே கீழே என்ன இருக்கோ அதுதான் நமக்கு இங்கே வரும். நீங்க சப் பண்ணி பார்த்தாலும் இது எப்படி எழுதலாம்னா 90 டிகிரி மைனஸ் 41 டிகிரி அப்படின்ட்டு கிடைக்கும். டிவைடட் பை இங்க கீழே இருக்கிறத சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒண்ணுதான் நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ நான் நியூமரேட்டர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ டினாமினேட்டரை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்க இது எப்படி இருக்கு. சைன் 90 மைனஸ் தீட்டாவா, நமக்கு ஃபார்முலால சைன் 90 மைனஸ் தீட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ் தீட்டா. இங்க அந்த ஃபார்ம்லாம் எடுத்துட்டு வந்து இப்ப இங்க சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அப்ப இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம், காஸ் தீட்டாவா, தீட்டா இங்க என்ன 41 டிகிரின்னு போட்டுக்கலாம். டினாமினேட்டரை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேமா இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைச்சிடும், 1 ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப செகண்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம். சீக்கன் 63 டிகிரி டிவைடட் பை கோசிக்கன் 27 டிகிரி. இப்ப பாருங்க இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணா நமக்கு 90 டிகிரி வருது. சீக்கனும் கோசிக்கனும் எப்படி இருக்கும், நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளா இருக்கும். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒன்று டினாமினேட்டர் இல்லை நியூமரேட்டர் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம நியூமரேட்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சீக்கனை நம்ம அப்படியே வச்சுக்க போகிறோம். இப்போ இதை வந்து 90 மைனஸ் தீட்டாவை எழுத போகிறோம். ஸோ 90 மைனஸ் இது டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதுதான் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 90 டிகிரி வரும். ஸோ இங்கே 27 டிகிரின்னு போட்டுக்கலாம். டினாமினேட்டர் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, நீங்கள் இதை அப்படியே போட்டுக்கோங்க. கோசிக்கன் 27 டிகிரி. நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, சீக்கன் 90 மைனஸ் தீட்டா பாத்தீங்கன்னா கொசிக்கன் தீட்டா. சோ இந்த ஃபார்முலாவை இங்க சின்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. அப்ப இது எப்படி எழுதலாம், நியூமரேட்டரை கொசிக்கன் தீட்டான்னு எழுதிக்கலாமா. அப்ப கொசிக்கன் 27 டிகிரின்னு வந்துடும். டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா கொசிக்கன் 27 டிகிரி தான் இருக்கு. அப்ப ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால நமக்கு ஆன்சர் 1 கிடைச்சிடும். அவ்வளவுதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.